ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இட்லி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் நல்ல புசு புசுன்னு இருக்கணும் இட்லி வந்து நல்ல தொட்டு அப்படின்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும் அப்படி தான் எல்லாருமே விரும்புவாங்க ஸோ நல்லா சாஃப்டான இட்லி செய்கிறதுக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்து போடணும் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இட்லி செய்கிறதுக்கு இட்லி அரிசி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ரேஷன் அரிசியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த அரிசி எடுத்தாலும் இந்த மாதிரி தலை தட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் நாலு டம்ளர் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரே யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்காக கடையில் நிறுத்து தான் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஒரு நாலு டம்ளர் அரிசி வந்து இட்லி அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன் நான் இப்போ இது வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அடியில் வந்து ஒரு மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் இது வந்து நாலாவது டம்ளர் இப்போ அதே டம்ளரில் வந்து நான் ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி வந்து நான் சேர்க்க போகிறேன் ஸோ நம்ம இட்லி அரிசி நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரேஷன் அரிசி வாங்குறீங்கன்னா கூடமோ இந்த மாதிரி பச்சை அரிசியும் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா வரும் நல்ல பஞ்சு மாதிரி தான் வரும் ஏன்னா நம்ம தோசையும் செய்வோம் இல்லையா இட்லி மட்டும் செய்ய மாட்டோம் இட்லி தோசை எல்லாமே செய்யும் போது உங்களுக்கு இந்த பச்சை அரிசியும் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே நல்லா சூப்பராக வரும் இப்போ நாலு இதை வந்து ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் இல்லையா ஆறு டம்ளர் இப்போ வந்து அரிசி வந்து நான் எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கணும் சப்போஸ் நீங்கள் வந்து ரேஷன் அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உப்பு கல் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நான் பருப்பு எவ்வளோ எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து நான் பருப்பு வந்து எடுத்துக்க போகிறேன் சில பேர் பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் அரிசிக்கே ஒரு டம்ளர் பருப்பு வந்துலாம் போடுவாங்க அஞ்சு டம்ளர் அரிசி இல்லைனா ஒரு டம்ளர் பருப்பு அப்படின்னு சேர்த்துருப்பாங்க ஆனால் நம்ம இப்போ எவ்வளோ சேர்த்துருக்கோம் ஆறு டம்ளர் அரிசி சேர்த்துருக்கோம் இதுக்கு வந்து இப்போ முக்கால் டம்ளர் தான் நம்ம வந்து பருப்பு வந்து சேர்த்துருக்கோம் இப்போ மறுபடியும் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் வெந்தயம் வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த வெந்தயம் சேர்க்குறதுனால தான் உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு இட்லி வந்து கிடைக்கும் தோசையாக இருக்கட்டும் இட்லியாக இருக்கட்டும் ரெண்டுமே வெந்தயம் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த டேபிள் ஸ்பூன் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இருக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதையும் நான் வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை நல்லா ஒரு நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் அப்படி லைட்டாக வடிகட்டினாலும் சரி இல்லை அந்த தண்ணி ஊற்றியே நீங்கள் வந்து அரைச்சிக்கிட்டாலும் சரி கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே செய்யுங்க இப்போ நம்ம ஒரு சீக்ரெட் பொருள் அப்படின்னா இதுதான் நான் சேர்க்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துவிங்க அப்படின்னா மாவு வந்து அரைக்கும் போது இதை சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இட்லி நல்ல புசு புசுன்னு இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நிறைய விதமாக செஞ்சுருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து உளுத்தம்பருப்பு கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கோம் அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து வெந்தயமும் சேர்த்துருக்கோம் ஸோ இது வந்து இட்லி தோசை நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் அவ்வளோ சூப்பராக வரும் கண்டிப்பாக இப்போ இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் போல் நான் ஊற வச்சிடறேன் அதே சமயம் அரிசியும் வெந்தயத்தை மட்டும் நான் வெளியில் வச்சுடுறேன் உளுத்தம்பருப்பை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் ஸோ அது அஞ்சு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் கழுவுனதுக்கப்புறம் உடனே நான் வந்து வச்சிட்டேன் அப்புறம் வந்து கிரைண்டர் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த வெந்தயத்தை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கணும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு கூடையே வந்து அந்த வெந்தயத்தை ஊற வச்சுருவோம் இல்லையா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் அரைப்போம் இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்கும்போது உங்களுக்கு மாவு வந்து அரைக்கிறதுனால சூடாகவும் ஆகாது இப்போ அரிசியில் அந்த பொட்டுக்கடலை வந்து சேர்த்து வச்சுருந்த பாருங்கள் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்படி நீங்கள் வந்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிரைண்டர் வந்து ஹீட் ஆகாமல் அந்த உளுத்த மாவும் வந்து நல்லா பொங்கி புசு புசுன்னு பொங்கி வரும் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும் நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா கம்மியாக போட்டிருக்காங்க பருப்பு எப்படி வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து போட்டிங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க இந்த வெந்தயம் வந்து முழுசு முழுசாக இருக்கும் நீங்கள் சில நேரம் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உளுத்தம்பரப்போடு சேர்த்து நீங்கள் போடும்போது உளுந்து அரைஞ்சிரும் ஆனால் வெந்தயம் வந்து கொஞ்சம் அரைய நேரம் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அது மையம் ஆனதுக்கு அப்புறமா அது பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி இருக்கும் பாருங்கள் அந்த சில் தண்ணியவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிரைண்டரில் வந்து ஹீட் ஆகாது ஸோ அந்த ஹீட் ஆகாததுனால உங்களுக்கு மாவும் நல்ல புஸ்ஸுன்னு வரும் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் நான் இந்த அளவு தான் போட்டிருக்கேன் ஆனால் என்னால் ஒரு கிரைண்டரில் வந்து என்னால் மாவு வந்து அரைக்க முடியல அதனால் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ரெண்டு வாட்டியாக நான் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு மாவு வந்து பொங்கி வந்துச்சு இப்போ கொஞ்சம் நேரம் நான் மூடி போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா மாவு மேலே வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே எனக்கு வந்து அரைச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப மேலே வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ நம்ம கம்மியான அளவு தான் போட்டோம் ஆனால் இந்த அளவுக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்ல பொங்கி வந்திருக்கு ஸோ நான் ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிச்ச மாவு வந்து நான் அரைச்சிக்க போகிறேன் ஒரு ரெண்டு டைமாக நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் இப்போ கொஞ்சம் மாவு பார்த்திங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறமா மிச்சம் மாவு இந்த மாதிரி அரைஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்து அரைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு அரைச்சது தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் மாவை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் நீங்கள் ஒரு உருண்டை மாதிரி உருட்டி போட்டிங்க அப்படின்னா நல்ல பால் மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அது மறுபடியும் எடுத்தாலும் அந்த உருண்டையாட்டம் அப்படியே வரணும் வந்துச்சு அப்படின்னா மாவு வந்து கரெக்டாக அரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் நான் இப்போ ரெண்டு இடும்வும் நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மாவு வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் உளுத்த மாவு வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நான் அரிசி சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன் ஸோ என்னோடய கிரைண்டர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் ஓடும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நான் அரைச்சி எடுக்க முடியும் அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு வாட்டி இதுவும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் உளுந்தும் வந்து நான் ரெண்டு வாட்டி அரைச்சிக்கிட்டேன் இல்லையா அதே மாதிரி அரிசி மாவையும் ரெண்டு வாட்டி அரைச்சிக்கிட்டேன் இப்போ மாவு பார்த்திங்கன்னா அரைச்சி வந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்ல கையில் வந்து அடித்து வந்து பிசையணும் எப்பயுமே வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறதுமே நல்லா கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறமா நம்ம வந்து மாவை நம்ம அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொங்கி வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துச்சு தான் உங்களுக்கு வந்து இட்லி சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ மாவு நல்லா பொங்கி வரலை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இட்லி வந்து எப் கடை ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கல் மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்கள் எப்பயுமே பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நல்லா பொங்கலை அப்படின்னாலே உங்களுக்கு இட்லி வந்து கல் மாதிரி தான் இருக்கும் எந்த இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம நல்லா அடித்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா நல்ல பபுள்ஸ் வந்த மாதிரி உங்களுக்கு மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹேர் வந்து அதில் இருக்குது ஸோ உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ இது வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு இல்லையா இப்போ வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சில பேர் வந்து இதை வந்து அப்படியே கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம அந்த அளவுக்கு அப்படி யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ வந்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ ஏன்னா நம்ம மேலே பொங்கி வரும்போது உங்களுக்கு அந்த உளுத்த மாவு மட்டும் மேலே வந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து இட்லி ஊற்றி காமிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி வந்து துணி போட்ட இட்லினாலும் உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த என்ன தடவி செய்வோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் டெய்லி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு இடு ஊற்றிட்டேன் பொண்ணுக்கு வந்து லன்ச் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால லஞ்சோ டிஃபனும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்கிறதுனால நான் இப்போ எடுத்திருக்கேன் அதனால தான் இட்லி பாத்திரக்கும் ஜாலுக்காக இருக்கும் ஏன்னா ஒரு இடு ஊற்றிட்டோம் இல்லையா இப்போ அந்த பாத்திரத்தில் நம்ம என்ன தடவுறோம் அப்படின்னா என்ன தடவிக்கோங்க இந்த அளவு வந்து ஊற்றிக்கோங்க இப்போ நான் மாவு ஊற்றும் போது எப்படி வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இதோட தண்ணியாகவும் போயிடக்கூடாது இதோட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு வந்து இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லா புஷுனும் இருக்கும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி சேர்த்துட்டீங்க அப்படின்னா மாவு வந்து நம்ம தனியாக இருந்துச்சு அப்படின்னா இட்லி பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு வராது சப்பை சப்பையாக தான் இருக்கும் மாவு அரைக்கிறதுக்கு அரிசி எப்படி நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறோமோ அரைக்கிறது எப்படி பக்குவமாக அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம இட்லி ஊற்றும் போதும் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இட்லி பாருங்கள் நம்ம வந்து என்ன தடவி அவிக்கிறதுலையே இவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்கு ஸோ இன்னும் நீங்கள் நம்ம துணி போட்டு அவிச்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக வந்து வரும் அந்த குழி வந்து பெருசாக இருக்கும் இல்லையா இன்னும் நல்லாவே சூப்பராக வரும் இப்போ உங்களுக்கு நான் இட்லியை வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்கள் என் கையில் ஒரு பக்கம் வந்து ஒரு ஃபோன் வச்சிட்டு இருக்கிறதுனால இல்லனா ரெண்டு கை வச்சு நான் காமிச்சிருப்பேன் அவ்வளோ சாஃப்ட்டா இருக்குது உங்களுக்கு இதே மாதிரி மெஷர்மென்ட்டோட நீங்கள் வந்து நான் செஞ்ச மாதிரியே சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் சூப்பரான இட்லி வந்து நல்ல சாஃப்ட்டாவும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரேவாஸ் சேனலை இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்